வெல்கம் டு சிக்னஸ் ஹோம் மேக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா பீட்ரூட் சில்லி வந்து இந்த வீடியோல எப்படி செய்யறதுன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கும் இந்த பீட்ரூட் சில்லி வந்து சமைக்க போல இருந்துச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பீட்ரூட் உசிலிக்கு வந்து நம்ம 3 ஸ்பூன் பாசிப்பயிரை வறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் வெளக்கெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்ல பாசிப்பயிரை வந்து வேக வைக்கலாம். இந்த பாசிப்பயிர் வந்து அரை வேக்காடு வெந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து குறைவாக வேக வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ பீட்ரூட் உசிலிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். உளுந்த பருப்பும் கடல பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன், அதே நம்ம போட்டு நல்லா வதக்கி விடுவேன். நம்ம இது வந்து அரை வேக்காடு வந்து வெங்காயம் வதங்கினாவே ஃபுல்லாக வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அரை வேக்காடு வெந்தால் தான் வந்து இதுக்கு டேஸ்ட்டு. இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து பீட்ரூட் வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். இது வந்து 1/2 கிலோ பீட்ரூட்டு, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பீட்ரூட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. எந்த காய்கறி ஐட்டமே வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் குயிக்காக வெந்துடும். நம்ம டக்கு டக்குன்னு 1-2 வதக்கிவிட்டு அப்படி அப்படியே தண்ணி ஊற்றினோம்னா நல்லா வேகாது, டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் காரமும் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால் உப்பு காரம் மட்டும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இறுத்தி வச்சுருக்கிறேன். அது வந்து நம்ம 3 ஸ்பூன் வேக வச்சுருக்குறோம், அதை இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், பாசிப்பயிர் பாருங்கள் நல்லா 1/2 வேக்காடு வெந்திருக்குது, அதை தான் நான் இப்போ போட்டுட்ருக்குறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாசிப்பயிர் பீட்ரூட்டு எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பாசிப்பயிர் வந்து வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம், நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த தண்ணியை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் பின்னாடியும் நல்லா கிளறி விட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும், மிக்சிங் ஆகும். அதுக்காக தான் நம்ம கிளறி விடுறது. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்.
பத்து நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு மறுபடியும் ஒரு கிளறு கிளறி விடலாம். இப்போ மூடி போட்டு வேகட்டும். இப்போ ஒரு டைம் வந்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா அப்பப்போ என்னமா ட்ரையான இப்போ தண்ணி ஐட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுட்டு வேறு வேலை கூட பார்க்கலாம். ஆனால் இது மாதிரி ட்ரை ஐட்டம் செய்யும் போது பக்கத்துலேயே இருந்து நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டு இருந்தால் தான் அடி பிடிக்காது. ஓகே, இப்போ நல்லா வெந்துருச்சு, பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த தேங்காயை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், நீங்கள் அவன் தேவையில்லாட்டி விட்டுறலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் தேங்காய் போட்டு செய்ய மாட்டாங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டே வந்து இந்த சர்க்கரை தான். இந்த சர்க்கரை போட்டிங்கன்னா இந்த காரத்துக்கும் இந்த இனிப்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாசிப்பயிறு போட்டதுக்கும் இதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நம்மளுடைய பீட்ரூட் ஊசலி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷு எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அப்படியே சார். Subscribe பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.